வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகத்திலேயே மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னா அதுல ஒரு டாப் த்ரீ ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு உலகநாயகன் கமல்ஹாசன், ராபர்ட் டீனீரோ, அல்பச்சீனோ. இந்த ராபர்ட் டீனீரோ அல்பச்சீனோலாம் ஹாலிவுட்ல மிகச்சிறந்த நடிகர்கள். அவங்க வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க அவர்களுடைய சிறந்த நடிப்புக்காக. ராபர்ட் டீனீரோ அவர் வந்து காட்ஃபாதர், அதில் வந்து அவருக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிது. அதே மாதிரி ரேஜிங் புல் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிது. அந்த மாதிரியான ஒரு ஆக்டர். அவருடைய டாக்ஸி டிரைவருங்கிற படம் மிகச்சிறந்த படம். அவரும் மார்டின் ஸ்கார்சியும் சேர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே மிகச்சிறப்பான படங்கள். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ், பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஆக்டர். அதே மாதிரி அல்பச்சீனோ மிகச்சிறந்த நடிப்பை வழங்கி அவரும் சிறந்த நடிகர். அந்த மாதிரி கிளாஸில் இருக்கிறவர். அதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன். இதை குறித்து நம்ம ஷாருக் கான் ஒரு முறை சொல்கிறப்ப என்ன சொன்னார்னா, கமல்ஹாசன் ஈஸ், அதாவது எப்படின்னா, அல்பச்சீனோ அண்ட் ராபர்ட் டீனீரோ புட் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்தா எந்த அளவு திறமையாக நடிப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கலைஞர் உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேரை தான் நடிப்புக்குன்னே ரெஃபர் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்தவரைய இதுக்கு முன்னாடி திலீப் குமார், சிவாஜி கணேசன், ஸோ இப்போ வந்து கமல்ஹாசன். ஸோ இப்போ லேட்டஸ்டாக அனிமல் படத்துடைய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த படத்துடைய இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா, தெலுங்கு டைரக்டர் அர்ஜுன் ரெட்டி எடுத்தவர். ஸோ இவர் ஹிந்திலையும் படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் இப்போ பண்ண போட படம் அனிமல். ஸோ ரன்பீர் கபூரை வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாங்க ஹிந்தியில். இப்போ அனிமல் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ டிசம்பர் 1 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் வேறு லெவலில் இருக்குது. முதல் நாளே 100 கோடிக்கு மேலே வசூலாகும் அப்படிங்கிற லெவலில் சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரன்பீர் கபூர் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ராபர்ட் டீனீரோ, அல்பச்சீனோ அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, அவர் அந்தளவு படம் பிரமாதமாக நடிக்கிறாரா என்னங்கிறது படம் வெளிவந்தால் தான் தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு நம்பிக்கையை தெரியப்படுத்துகிறாங்க. டிக்கெட் புக்கிங் பிரமாதமாக இருக்குது. இது என்ன எதை காமிக்குது அப்படின்னா, இந்த நடிகர்கள் தான் வேர்ல்டுலே பெஸ்ட். ஸோ அவர்களுடைய மிக்ஸ் இருக்கிறவங்க தான் சிறந்த நடிகர்களாக பெயர் எடுக்க முடியும், அவர்களுடைய பாதிப்பு இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இது உதாரணமாக இருக்குது. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, ஒரு விவசாயி என்ன பண்ணுவான், தான் சம்பாதிக்கிற பணத்தை மீண்டும் அந்த விவசாயத்தில் தான் போடுவான். அதே மாதிரி ஒரு நடிகன், நான் வந்து நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் என்னுடைய துறையான சினிமா துறையில் தான் போடுவேன். அதில் வந்து பல்வேறு படங்களை தயாரிப்பேன், புது புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு இலக்கு. அவர் வந்து தயாரிப்பு கம்பெனி ராஜபார்வை ஆரம்பிக்கிறப்ப நாகேஷ் அவர்கள் சொன்னது, சொந்த படம் எடுக்காத, சொந்த படம் எடுத்தால் போண்டி ஆகிடுவேன், உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கமல் சார் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமே எனக்கும் ஏற்படணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கம்பெனியை நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லி அவர் ராஜ்கமல் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ ஹாசன் பிரதர்ஸு விக்ரம் படத்தப்போ தான் அது ராஜ்கமலா பேர் மாறுது. ஸோ ராஜ்கமலா மாறி 50 படங்களுக்கு மேலே எடுத்து இப்போ வந்து தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் படம் வந்து 50வது படமாக வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. இன்னைக்கு ராஜ்கமல் நிறுவனம் பல்வேறு படங்களை தயாரிக்குது. ஸோ ஒருத்தருக்கு நடந்த அனுபவம் அடுத்தவருக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத உலகநாயகன் கமல்ஹாசன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவதாக, இப்போ பல நடிகர்கள் வந்து சினிமா தியேட்டர் கட்டுவாங்க, ஹோட்டல் கட்டுவாங்க, வெவ்வேறு தொழில் வேற தொழிலில் வந்து பணத்தை போடுவாங்க. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். ஸோ அதுதான் அவருடைய பாணி. ஒரு முறை நம்ம லோகேஷ் கனகராஜிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும், அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு விக்ரம் அப்போ சொன்னார். ஏன்னா அந்த 100 கோடி வந்துச்சுன்னா கமல் சார் திருப்பி அதை சினிமாவில் தான் போடுவார், என்ன மாதிரி இன்னும் 4 இயக்குநர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே புது புது இயக்குநர்களுக்கு வேலை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை தான் தொடர்ந்து கமல் சார் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பாணியில் அவருடைய சீடரான லோகேஷ் கனகராஜ் ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுல புதிய புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறார். வேலை வாய்ப்புன்னா என்ன, டைரக்ஷன் தான், டைரக்ஷன் வெஞ்சர்ஸ், யாரெல்லாம் டேலண்டடா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க போறாரு. சோ அவர் சம்பாதித்த பணத்தை சினிமா துறையிலேயே குருவை போல சிஷ்யன். உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள் சார்பாக சக உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகரான லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
இப்ப வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அமீர் விசஸ் ஞானவேல் ராஜா, அதாவது பருத்தி வீரன் தொடர்பான பிரச்சனை தான் மிகப்பெரிதா போயிட்டு இருக்கு. சோ இந்த ஞானவேல் ராஜா வந்து ஏற்கனவே உத்தம வில்லன் படம் தொடர்பாக, உத்தம வில்லன் படம் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் காபி பேசிஸ்ல திருப்பதி பிரதர்ஸ்க்கு பண்ணி கொடுத்தது. சோ உத்தம வில்லன் இஸ் பிட்வீன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அண்ட் திருப்பதி பிரதர்ஸ், கமல் கமல் பிளஸ் லிங்கசாமி. இதுல வந்து படம் ரிலீஸ் அப்ப 10 கோடி ரூபா உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு கொடுத்தேன்னு ஞானவேல் ரூமர்ஸ பரப்பி விட்டு அது தொடர்பாக ராஜ்கமல் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அறிக்கை வெளியிட்டு இந்த இதுக்கும் ராஜ்கமலுக்கும் கமல்ஹாசனுக்கும் ஞானவேல் ராஜாக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, இது வந்து தவறாக பரப்பப்பட்டு வரும் ஒரு வதந்தி, உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் அறிவிக்க ஞானவேல் ராஜா பரப்பிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பரப்புனார்னா நாங்க லீகல் ஆப்ஷன்ஸ் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு வார்ன் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டாரு 2014-13 காலகட்டத்திலேயே. சோ அந்த மாதிரியான ஆள் தான் ஞானவேல் ராஜா. ராஜ்கமலுக்கும் ஞானவேல் ராஜாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதப்பவே 10 கோடி கொடுத்தேன்னு கதை விட்டாரு, அப்படி ஒரு ரூமரை பரப்பி விட்டாரு. அதற்கு ராஜ்கமல் நிறுவனம் பதிலடி கொடுத்தது தன்னுடைய அறிக்கை மூலமாக. நம்பர் ஒன். நம்பர் டூ, சினிமாங்கிறது வந்து ஒரு 9-to-5 ஜாப் கிடையாது, இட்ஸ் அ கிரியேட்டிவ் ஜாப். என்னதான் பிளானிங் பண்ணாலும், நம்ம என்னதான் எல்லாமே பண்ணா கூட அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறுதல் ஏற்படக்கூடியது. இப்போ ஒரு நம்ம இன்னைக்கு ஷூட்டிங் பண்ணணும்னு போறோம், அந்த மழை வந்தா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ஒரு புதுமுக நடிகர், அதாவது அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு, அவர் புதுமுக நடிகர், அவருக்கு நடிப்பே இப்போ பழக்கம் இல்லாத ஒரு ஆள், அவருக்கு வந்து நடிப்பு கற்றுக் கொடுத்து அவரை வச்சு எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். அவர் அவ்வளோ குண்டா, ரெண்டு ஆள் மாதிரி இருந்தவரை உடம்ப குறைக்க வச்சு அவரை வந்து மீசை வளர்க்க வச்சு பருத்தி வீரன் கேரக்டருக்கு கார்த்தியை மாற்றிருக்காரு. அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து மாடர்னாக இருந்தவரை அந்த ஸ்லாங்கை சொல்லி கொடுத்து அப்போ எவ்வளோ ஃபிலிம் வேஸ்ட் ஆயிருக்கும், அப்போ டிஜிட்டல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சினிமாங்கிறது வந்து இப்போ வெற்றிமாறன் வந்து அப்படி தான் படம் எடுக்கிறாரு, அவர் வந்து ஒரு பிளான் பண்றாரு, அந்த பிளான் படி அவர் பண்றதே கிடையாது. விடுதலை படம் வரை அவர் அப்படித்தான் பண்றாரு, நாட்கள் அதிகமா எடுத்துக்கிறாரு, சொல்ற நாட்களை விட அதிக நாள் படப்பிடிப்பு நடத்துறாரு, சொல்ற பட்ஜெட்டை விட பல மடங்கு, 10 கோடி பட்ஜெட்ல பிளான் பண்ணிட்டு போயிட்டு 50 கோடிக்கு எல்லாம் படம் எடுக்கிறாரு. ஸோ இப்படிதான் சினிமா. இது வந்து பாலு மகேந்திர அசிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படிதான், அவங்க வந்து ஹரி மாரியோ, கே எஸ் ரவிக்குமார் மாரியோ, சரண் மாரியோ 35 நாள் 40 நாள் படத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பேஷனேட் டைரக்டர்ஸ், அவங்க இந்த மாதிரிதான் படம் எடுப்பாங்க. அவங்க வந்து ராம் மாதிரியான தரமான படங்கள், பருத்தி வீரம் மாதிரி தரமான படங்கள் எடுப்பாங்க, அது சொன்ன நாட்களை விட சொன்ன பட்ஜெட்டை விட அதிகமாகும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே படம் லாபகரமாக ஓடுனுச்சா அதுதான் பார்க்கணும். பருத்தி வீரன் 4.5 கோடிக்கு எடுத்த படம் 25 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு, அது வந்து ஞானவேலுக்கு லாபம் தான். அவர் வந்து இவரை வந்து பன்னியை ஏமாத்தினாரு, பன்னி கணக்கு காமிச்சாருலாம் சொல்றது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ அப்போ ஞானவேலுக்கு எதிராக எல்லாருமே, அது சசிகுமார் ஆகட்டும், அது வந்து சமுத்திரக்கனி ஆகட்டும், பொன்வண்ணன் ஆகட்டும், எல்லாருமே அவருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், கோர்ட்டில் வந்து நவம்பர் 30ஆம் தேதியோ 29ஆம் தேதியோ அந்த கேஸ் வருது, 17 வருடமாக நடந்துகிட்டு இருக்க கேஸ், அதில் பார்ப்போம் அமீருக்கு நியாயம் கிடைக்குதான்னு பார்ப்போம். உலகநாயகன் கமல்ஹாசன் ஹைதராபாத்தில் இருக்காரு, என்ன படப்பிடிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்கி 2898 AD ப்ராஜெக்ட் கே அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அந்த கல்கி படத்துடைய ஷூட்டிங்கில் தான் இருக்காரு. அது எப்படி தெரிய வந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அமிர்தா ராம் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, அவங்களுடைய ஸ்டோரியில் என்ன அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசனுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபல உணவு நிறுவனத்திலேருந்து ஏசியன் ஃபுட் அவருக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஷோயூ அப்படிங்கிற ஒரு உணவு தயாரிப்பு நிறுவனம் ஹைதராபாத்தில், அங்கிருந்து வந்திருந்தது, அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கல்கி 2898 AD ஃபிலிம் க்ரூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக தான் அவர் ஹைதராபாத்தில் இருக்காரு, இந்த படப்பிடிப்பில் இருக்காருங்கிற தகவலே தெரிய வருது.